ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள், பழைய ஸ்கூல்ல பழைய ஞாபகத்தில் அப்படி தூண்டி விட்ட மாதிரி இருக்கும் அந்த குறள். நான் சொல்லும்போது குறள் 6, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீர் வாழ்வார். இன்னைக்கு இந்த திருக்குறளை யோசித்து பாருங்க, இந்த குறளை ஏன் அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார்னா, இதுல இருக்கிற சத்தியங்கள் ரொம்ப ஆழமா இருக்கு. பொறி வாயில், பொறினா உடனே ஞாபகத்து வரும், நம்ம அரிசி பொறி அதை ஞாபகத்துக்கு வருதா, இல்லைன்னா எலி பொறி ஞாபகத்துக்கு வருதா? ரோம நாட்டு அரசாங்கத்தோட சின்னம், ஒரு மரத்தை நட்டு வச்சிருப்பாங்க, இன்னொரு மரத்தை அவங்க கைகளில் கட்டி அதை சுமந்து இழுத்துட்டு போய் ஏற்கனவே இருக்கிற மரத்துல இந்த ஆளை தூக்கி ஆணி அடிச்சு சாப்பிடுச்சிருவாங்க. மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மரத்தில் ஆணி வச்சு அடித்தாங்க. அப்போ ரோம நாட்டு பொறி, சிலுவை பொறி, மரத்தில் சாவடிக்கிற அந்த கொலை கருவினாக சிலுவை. இப்போ பொறி வாயில், வாயில்னா வழியாக, பொறி வாயில் ஐந்த வித்தான். உலகத்தில் எந்த எந்த சாமியாரோ சாதுவோ சன்னியாசியோ யாருமே சரி, ஐம்புலன்களையும் அவித்தவன் ஒருவனும் இல்லை. என்ன சார் பானா, இமயமலையில் உட்காந்து அமைதியாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஜென்மஸ்வாபம், ஆதி பெற்றோர் மூலமாய் வந்த சகச மலம் என்று சொல்வார்கள், தொன்று தொட்டு வருகிற பாவம், பாபாத்மா, பாப, அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகம், நான் தினமும் பாவம் செய்கிறேன் பாப கர்மாவம் பாபோகம், அப்படி லைனாக வரும், பாபாத்மா பா பாபோகம் பாப கர்மாவா. அப்போ அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அது. நான் பாவியாக இருக்கிறேன், பாவம் செஞ்சிட்டே இருக்கிறேன், இப்பவும் பாவம் செஞ்சுருக்கிறேன், பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறந்தேன், இறைவா என்னை பாவத்தை காப்பாற்ற மாட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் ஸ்நான மந்திரம் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி, இனி அந்த மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை. இயேசு உங்கள் மந்திரத்துடைய ஜபத்துக்கு பதிலாக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக மறித்தபடினாலே பாவமணிப்பு உண்டானது. மெய் வாய் கண் செவி மூக்கு ஐம்புலன்கள், இதனால தான் கண்ணு பார்க்குது ஆசைப்படுது, கிடைச்சா நல்லா இருக்குமே. இச்சை, விபச்சார பார்வை, பொருளாசை ஆகிய பார்வை, எதை பார்த்தாலும் வாங்கிடணும், வீட்டில் ஒரே சண்டை, வாங்கி கொடுக்கலனாக்கா நான் செத்துருவேன் மிரட்டுறது, இதெல்லாம் பாவத்திலே சிக்கி தவிக்கிற மானிடம். கண்ணு உடல்ல அந்த இச்சையை தீர்த்து கொள்வதுக்கு ஒரு மனைவி போதாதான், பல பெண்கள்கிட்ட போற இச்சை, காம வெறி, குடிக்கிற வெறி, பாவி என்று பெயர் படைத்து பால் நரகில் விழாமல் ஆவி என்னும் அச்சாரத்தை பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியார் என்கிற பக்தன் பாடுகிறார். நீ பாவியின் பெயர் வாங்கி நரகத்துல போயிடாதப்பா, இறைவன் ஜோதியா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். அந்த ஆவி என்னைக்கு அந்த அச்சாரம் இந்த சீல் எப்போ உனக்கு கிடைக்கும்? இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மீதும் தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. இல்லை கருமையானவர்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு புதுசா இருக்குதா? திருக்குறள், கிறிஸ்தவ குரல், திரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு அப்படி வாக்குவாதம் செய்ய நான் பேசிட்டு இல்லை. அந்த குரலுடைய அர்த்தத்தை கவனிங்க. பொறிவாயில் ஐந்தவித்தன், ஒரு பொறியின் வழியாக மூலமாக ஐம்புலனும் அவித்தவன் ஐந்தவித்தான். நெறி நின்றார் நீடு வாழ்வார், அந்த கொள்கை நெறியில் நின்றால் நீடு வாழ்வு, நித்திய வாழ்வு, மரணமில்லாத பெருவாழ்வு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை இலவசமாய் தருகிறார். பைபிள் வந்து வாசிக்கிறேன் பாருங்க, கொலோசியர் 1:20. இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு எது பிரியம்? வானத்திலும் பூமியிலும் இருக்கிற நம்மை கனெக்ஷன் பண்ண, பூமியில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு பரலோகத்துக்கு இறைவனோடு வருவதற்காக இறைவன் சிலுவையிலே தன்னையே தந்தார். பொறிவாயில் ஐம்புலும் அவித்தவர். நம்மளால் ஜெயிக்க முடியல, குமாரனை விசுவாசித்தால், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தையும் விசுவாசியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியமாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இடம் கொடுங்க. பொறிவாயில் ஐந்தவித்தானாகிய இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் விடுதலை தருவார், வெற்றியை தருவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த மதம் இந்த மதம் சொல்லி நான் பேச வரல, சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியம் உங்களை கிறிஸ்தவ நற்போதனைகள், பைபிளுக்கு சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை சோதித்து பாருங்கள். இந்த இயேசுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மெய்யான விடுதலை, மெய்யான நிம்மதி கிடைக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.